அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338-24242. வேற்றுமையிலும் ஒற்றுமையை பேணும் நமது பாரதத்தில் மக்களின் சமூக அடையாளங்களை கொண்டு மக்களிடையே வெறுப்பை விதைத்து வேற்றுமையின் வீரியத்தை பரப்பி மக்களை பிரித்தாளுவதையே நோக்கமாக கொண்ட கட்சி திமுக என்று தமிழக பாஜக கூறியுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பாஜக ஒரு பதிவை வெளியிட்டுள்ளது. அதில் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் தென்னிந்தியாவை மட்டும் தனியாக பிரித்து ஒரு நினைவு பரிசு துணை முதல்வர் உதயநிதிக்கு வழங்கப்பட்டதாகவும் அந்த பரிசை மகிழ்ச்சியுடன் அவர் பெற்றுக் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த பதிவில், இந்த பிரிதாலும் மனப்போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தின் துணை முதல்வராக முக்கிய பொறுப்பு வகிக்கும் உதயநிதி அரசமைப்புக்கு எதிராக இதுபோன்ற பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பது அவரின் அரசியல் முதிர்ச்சியின்மையே காட்டுவதாக அந்த பதிவு சுட்டிக்காட்டியுள்ளது. வாக்கு வங்கியை உயர்த்திக் கொள்வதற்காக காலங்காலமாக பிரிவினைவாதத்தையும் வெறுப்பு அரசியலையும் மக்கள் மத்தியில் திமுக பரப்புகிறது. ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் திராவிட நாடு என்று துண்டு போட்டு பிரிக்க துடிக்கும் திமுகவை தவிர வேறு எந்த தென்னிந்திய மாநிலமும் தங்களை திராவிட நாடு என அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் அடிப்படை நிதர்சனம். எனவே பிரிவினைவாதத்தை ஊக்குவித்த தனது செயலுக்கு உதயநிதி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அந்த பதிவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.